கோவையை பெருமைப்படுத்தும் விதமாக காதனி விழாவிற்கு கோவையின் அடையாள சின்னங்களை சீர்வரிசையாக எடுத்துக்கொண்டு சாரட் வண்டியில் சிறுவன் அழைத்து வரப்பட்டது அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்துள்ளது. கோவை சங்கனூரைச் சேர்ந்தவர் மகேஸ்வரன் இவருடைய மகன் புகழேந்திற்கு காதனி விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு கோவையின் அடையாளங்களை விளக்கும் வகையில் ரயில் நிலையம், மணிக்கூண்டு, கோணியம்மன் கோவில், மருதமலை உள்ளிட்ட 8 மாதிரிகளை சீர்வரிசையாக கையில் ஏந்தி சாரட் வண்டியில் சிறுவன் அழைத்து வரப்பட்டார். பீகாரில் கட்டுமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த பாலம் உடைந்து விபத்துக்குள்ளானது. பீகார் மாநிலம் பாகல்பூரில் கட்டுமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் அக்வானி சுல்தான்கஞ்ச் பாலம் திடீரென உடைந்து விழுந்தது. பாலம் உடைந்து விழும் தருணத்தை அப்பகுதி மக்கள் தங்கள் செல்போனில் வீடியோவாக பதிவு செய்தனர். தற்போது அந்த பதற வைக்கும் காட்சிகள் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. பாலம் உடைந்து விழுவது இது 2வது முறையாகும்.